குர்ஆனில் இறங்கிய வசனம் அல்லாஹ்வுக்காக அழகிய கடன் கொடுப்பவர்கள் உண்டா? அந்த வசனம் இறங்கிய போது எத்தனை பெரிய புரட்சி மதீனாவிலே! அழகிய கடன் எது? அல்லாஹ் கடன் கேட்கிறானா எங்களிடத்தில்? அல்லாஹ்வுக்கு கடன் கொடுப்பது என்றால் என்ன? அதை தெரிவதில், ஆய்வு செய்வதில், அதிலே தங்களை ஈடுபடுத்துவதில் அந்த பெருமக்களுக்கு ஏற்பட்ட எழுச்சி என்பது அந்த திருவசனம் இறங்கிய போது மதீனாவையே பெரிய ஒரு ஈடுபாட்டில் கொண்டு வந்தது. வந்து நிற்கிறார் சையிதுனா அபூ தஹதா. திருக்குர்ஆனின் நிழலிலே போய் பாருங்கள். அபூ தஹதா ரசூலுடைய தர்பாருக்கு வந்தார். யா ரசூல் அல்லாஹ், உண்மையில் அல்லாஹ் கடன் கேட்கிறானா? உண்மையிலேயே அல்லாஹ் கடன் கேட்கிறானா? ஆம் என்றார்கள் பெருமானார். கடன் கேட்கிறான். இதுகளுக்குள் ஜன்னா, உங்களை சொர்க்கத்தில் கொண்டு சேர்ப்பதற்காக கடன் கேட்கிறான். என்னிடத்தில் அல்லாஹ் கடன் கேட்கிறான். எதற்கு? அல்லாஹ்வினுடைய கசானா குறைஞ்சி போச்சுங்கிறதுக்காக கேட்கல. நீ கொடுத்து சொர்க்கம் உனக்கு தர வேண்டும் இல்லையா? அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் கொடுப்பவர்கள் உண்டா? அதன் பொருள் என்ன? உன்னிடத்தில் இருப்பதை நீ மற்றவர்களுக்கு கொடு, அதுதான் அழகிய கடன். உன்னிடத்தில் இருக்கிற காசை, பணத்தை, பொருளை தேவை உடையவர்களுக்கு நீ கொடுக்கிற போதெல்லாம் அழகிய கடன். அது யாருக்கு கொடுத்த கடன்? கடனுடைய பொருள் என்ன? கொடுத்தா திரும்ப தரன், அதான் கடன். சில பேர் கடன் கேட்பாங்க, ரொம்ப அழகா கேட்பாங்க, டயத்துல தந்துருவேம்பாங்க. டயம் வரும்போது ஆளையே காணா போயிடும். அது அழகிய கடன் அல்ல. தருவேன் என்று காலதாமதப்படுத்துவதும் அழகிய கடன் அல்ல. அல்லாஹ் சொன்ன வார்த்தை அழகிய கடன். கடனை மட்டும் யார்ட்டையும் வாங்காதீர்கள். கடன் வாங்கி வியாபாரம் செய்ய நினைக்காதீர்கள். கடன் வாங்கி வாழ்க்கையை நடத்த நினைக்காதீர்கள். அது இழிவான வாழ்க்கை என்று எழுதுகிறார்கள்.